ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சிம்பிள் ஷார்ட் ஸ்மார்ட். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸஸில் நிறைய பேர் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுப்பீங்க உங்களோட பாஸ்க்கு, இல்லைனா வந்து உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஸ்லைட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்லைட் சேஞ்சர் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி வந்து பெஸ்ட்டான ஸ்லைட் சேஞ்சர் எது? அண்ட் நான் வாங்கியிருக்கிற வயர்லெஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டர் அண்ட் ஸ்லைட் சேஞ்சரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி இதுதான் வந்து ஸோ ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லைட் சேஞ்சர். ஸோ ஸ்லைட் சேஞ்சர் அப்படின்றது ரொம்பவே வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆஃபீஸஸ்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட்டில் இல்லை மீட்டிங்கில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஸோ ஸ்லைட் சேஞ்சர் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்லைட் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நிறைய அனலைஸ் பண்ணி தான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ப்ரெசன்டர் டூலுக்கான ஒரு டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணவொன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செல்லு வந்து போடணும். ஸோ செல்லு வந்து நார்மலான ஒரு செல்லு தான். ஸோ அந்த செல்லை நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இந்த செல்லை போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒரு ப்ரெசன்டர், அதாவது வந்து ஸ்லைட் சேஞ்சரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப வந்து நல்ல கம்ஃபர்டபுள் அண்ட் அஃபோர்டபுள் ரேட்டு தான். ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அதிகம் கம்மி அப்படின்ற மாதிரியே இல்லை. ஸோ ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்லைட் சேஞ்சரை பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்து ரேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரேட்டு தான். ஸோ AAA செல்லு தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ AAA செல்லு நீங்கள் ஒன்று டியூரசெல் இல்லை வந்து எந்த ஒரு செல்லாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூரசெல் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ டியூரசெல்ல போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்லைட் சேஞ்சரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இந்த போட போகிறேன். என்கிட்ட சோனியோடது இருந்ததுனால வந்து நான் சோனியோட பேட்டரி வந்து இங்கே போட போகிறேன். ஸோ சோனி நல்ல ஒரு கம்பெனி, அதுவும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைஃபும் கொடுக்கும். அதனால தான் வந்து இந்த பேட்டரியை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ AAA 1.5 வோல்ட்டோட பேட்டரி. ஸோ அதை வந்து நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ போட்டுட்டு ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போட்டாச்சு. போட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க, சைடில் ஒரு ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சு இருக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு போட்டுறேன். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து நான் இதை உள்ளே வச்சிட்றேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லைட் சேஞ்சு யூஸ் பண்ணி ஸோ செல்லை போட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னாடி சைடில் வந்து ஒரு ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது. ஸோ அந்த ஆன் பண்ணுற பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆன் இந்த இடத்துல வந்து லைட்டு எரிஞ்சுது பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்ப ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பாருங்கள், ஸோ லைட்டும் வந்து எரியும். ஸோ ஆன் பண்ணியாச்சு லைட். ஸோ இந்த க்ரீன் கலர் லைட் எரிஞ்ச உடனே ஸோ இது ஒர்க்கிங்கில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து லேசர். ஸோ சென்டர் பண்ண கிளிக் பண்ண உடனே வந்து லேசர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ரைட் ஸ்லைட் சேஞ்சர். லெஃப்ட் சைடு போகிறதுக்குன்னா லெஃப்ட் சைடு. ஸோ இது வந்து நடுவில் இருக்கிறது வந்து உங்களுக்கு பாயிண்டர். ஸோ மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரெசன்டர் ஸ்லைடில் மூட வந்து எடுக்கிறதுக்கோ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேட்டு தான். ஸோ யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைட் சேஞ்சரோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து ப்ளாட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து உங்களுக்கு தேவையான ப்ரெசன்டர் ஸ்லைட் சேஞ்சர் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் நிறைய டைப்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹவ் எ நைஸ் டே.